உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம். வணக்கம். உள்ளாட்சி அரசு செய்திகள் வாசிப்பது சரவணன். திமுக ஆட்சியில் கனிம வளங்கள் கேரளாவிற்கு கடத்தப்படுவது அதிகரித்துள்ளதாக முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி குற்றம் சாட்டியுள்ளார். கோவை மாவட்டத்தில் உள்ள அஇஅதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி தலைமையில் கோவை மாவட்ட ஆட்சியரை சந்தித்து பல்வேறு பிரச்சினைகள் தொடர்பாக கோரிக்கைகளை அளித்தனர். இதனைத் தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது பேசிய அவர், மாவட்ட தலைவரை சந்தித்து கோவை மாவட்டத்திற்குரிய பல்வேறு திட்டங்கள் வேகமாக நடக்க வேண்டும், அதே போல் பல்வேறு பிரச்சனைகளை எடுத்துரைத்தோம். அதில் குறிப்பாக கோவை மாவட்டத்தில் கனிம வள கொள்ளை மிக அதிகமாக திமுக ஆட்சி வந்த பின்னால் கடுமையாக இருக்கிறது. இன்றைக்கு கேரளாவுக்கு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்கள் மிக கடுமையாக இருந்து நீங்கள் பார்த்துருக்கீங்க. கோவை மாவட்டத்தில் மிக அதிகமாக பார்த்திங்கன்னா இங்கிருந்து வாளையார் மூலியமாக, அதே போல் கிணத்துக்குடி பகுதியிலிருந்து அங்கே போகுது, அந்த வழியாக போகுது. பொள்ளாச்சியிலிருந்தும் கேரளா பார்டரில் இருக்கிற பகுதிகள் பூரா அதிகமான வண்டிகள், மிகப்பெரிய மிக மிகப்பெரிய வாகனங்கள், டாரஸ் வண்டிகள் கிட்டத்தட்ட ஒரு 15 யூனிட்டு, அதே போல் 50 டன் ஒரு பொள்ளாச்சி நாற்பது போல் இப்படி பார்த்திங்கன்னா மிகப்பெரிய வண்டிகளில் கனிம வளங்கள், அதாவது கிராவல் மண், அதே போல் எம்சாண்டு, பல பெரிய மிகப்பெரிய பாறைகள், பல கனிம வளங்கள் இன்றைக்கு விதிகளை மீறி இன்றைக்கு எடுத்து செல்லப்படுகிறது. அதுதான் நமக்கு தெரியும். ஒரு பத்திரிகை துறை நண்பர்கள் போய் அதை எடுக்கும்போது கூட, கனிம வளங்களை எடுக்கும்போது கூட, ஏதோ ஒரு பத்திரிகை 24 பாலிமரை தான் சொன்னாலும் அப்படி அங்கே போகும்போது அவங்களும் கூட தாக்கப்பட்டிருக்காங்க. இதுக்கு இதுவரையிலும் இங்கே இருக்கக்கூடிய காவல்துறை வழக்கு பதிவு பண்ணுறாங்க. அப்போ எவ்வளோ பெரிய பார்த்து இது யார் பின்னாடி இருக்கா? இன்றைக்கி வந்து முதலமைச்சருடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அது வசூல் பண்ணாங்கன்னு சொல்லி கூட சொல்கிறாங்க. ஆகவே இது உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும். மிகப்பெரிய பத்திரிகையாளர் போய் வெளியே கொண்டு வரைக்கும் எடுத்தாங்க கூட தாக்குனா அது எப்படி எடுத்துக்க முடியும்? இன்றைக்கி போலீஸ் வந்து எஃப்ஐஆர் பண்ணல. நம்முடைய கோவை மாவட்டத்தில் அந்த கனிம வள கொள்ளை தடுத்து நிறுத்தப்படவில்லை என்றால் கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி எல்லா பக்கம் நாங்கள் பேசும்போதே பொள்ளாச்சி ஏறாமல் இங்கே இருக்கக்கூடிய எல்லோரும் ரொம்ப தாமனாக இருக்கும்போது எல்லா எம்எல்ஏ இருக்கக்கூடிய எல்லா சட்டமன்ற உறுப்பினரும் சொன்னாங்க. எப்படின்னா அதாவது அந்த பார்டர்லாம் எல்லா பகுதியிலும் மக்களே வந்து தடுப்பு போட்டு அதை வந்து செயல்படுத்துவோம் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி மக்கள் சோதனை, மக்கள் சோதனை சாவடி, இந்த அரசாங்கம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் குறிப்பாக கோவை மாவட்டத்திற்குரிய அந்த கனிமங்களை கொள்ளையடிப்பதை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்று மனு மட்டும் கொடுக்கல, சட்டமன்றத்தில் நாங்கள் கடுமையாக பேசியிருக்கிறோம். சம்மந்தப்பட்ட சொல்றதுக்கு ஏன் தயங்குறீங்க? போராட்டம் நடத்துறது தயங்கலீங்க, சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறோம், இப்போ மனு கொடுத்துருக்குறோம், ஒரு வாரம் டைம் கொடுத்துருக்குறோம். நீங்களே வந்து அதாவது நீங்களே கேள்வியும் பதில் நீங்களே சொல்லக்கூடாது, தயங்குன்னு நாங்கள் சொல்லவே இல்லை. எப்போ தயங்க அண்ணாதிமுக மட்டும்தான் போராட்டம் அண்ணாதிமுக நடத்துகிற போராட்டம் எத்தனை டிவியில் நீங்கள் போடுறீங்க? இங்கே இருக்கக்கூடிய எத்தனை மாபெரும் முன்னாள் நடத்தினோம் சட்டமன்றத்தில் 2.5 மணி நேரம் எதிர்கட்சி தலைவர் பேசுகிறாரு, எந்த டிவியில் போடுறீங்க? ஒரு சில டிவி தவிர நீங்கள் குறிப்பாக ஒன்றும் இல்லை. 30,000 கோடி வந்து இன்றைக்கி நிதியமைச்சர் வந்து வெளிப்படை சேர்மன் கொடுத்தாரு, இன்றைக்கி ஸ்டாலின் குடும்பம் பண்ணாங்கன்னு சொல்லி போட்டு இன்றைக்கி உதயநிதி ஸ்டாலின் சபரேசன் எத்தனை டிவியில் டிஃபண்ட் போட்டீங்க? மனசாட்சியோட சொல்லுங்கள், எத்தனை டிவி டிஃபண்ட் போட்டு கேட்கறது கேட்குறீங்கள? எத்தனை டிவி எத்தனை எங்கள் தொட்டதுக்கெல்லாம் எங்கள் மேலே டிஃபண்ட் போட்டீங்கல்ல? எத்தனை 4 பேர் உட்கார வச்சுக்குவீங்க, என்னென்ன பேசுனீங்க, எத்தனை டிவி டிஃபண்ட் போட்டீங்க சொல்லுங்கள், மனசாட்சியோட சொல்லுங்கள். இப்போ பத்திரிகை துறை நண்பர்கள் தாக்கியிருக்காங்க இதில் எத்தனை யார் இப்போ எஃப்ஐஆர் போடல கேட்டீங்களா? கிடைச்சிடும்ல. நீங்கள் வந்து ஒரு சில பேர் எல்லாத்தையும் சொல்ல, சில பேர் வந்து திமுகவுக்கு அடிமையாக இருக்கீங்க, நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன் பயப்படுறீங்க? பத்திரிகை சுதந்திரம் வந்து தனியாக செயல்படுங்க. எங்கள் ஜெயலலுக்கு டிவியெல்லாம் எங்கள் அம்மாவுடைய ஆட்சியில் எடப்பாடி ஆட்சியில் டிவியெல்லாம் பரிமிதி கொடுத்தாங்க. ஆனால் இன்றைக்கி பார்க்கணும்னா எங்களுடைய ஆட்சியிலுமே 20,000 போராட்டம் நடத்தி தொட்டதுக்கெல்லாம் நீங்கள் எல்லாம் போட்டீங்க. இன்றைக்கி வந்து பத்திரிகை துறை வந்து நான் யாரும் வருத்தப்படாதீங்க, பத்திரிகை துறை மட்டும் இந்த ஆட்சியை தூக்கி பிடிக்கிறது விட்டீங்கன்னா இந்த ஆட்சி போயிடும். அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது நாட்டில். இப்போ நிதியமைச்சருக்கு மேலே வேறு என்ன செய்யுங்க, சில பேர் கேள்வி கேட்க சொல்லி கேட்குறீங்க. ஆனால் நியாயமாக இன்றைக்கு எதிர்கட்சியாக நாங்கள் செயல்படுறோம், எதிர்கட்சியாக நாங்கள் வந்து ஒன்று போராட்டியாளர் வந்து நடுநிலைமையாக இருந்தது 3வது பத்திரிகை. நீங்கள் இல்லாட்டி நாங்கள் எப்படி? நீங்கள் மட்டும் இது வந்து நடுநிலைமையை போராடுறது இந்த ஆட்சி போயிடும். இதுதான்